தெரியும் சில பல வருடங்களா தமிழ் சினிமால ரீரிலீஸ் கலாச்சாரம் வந்து கொடியட்டி பறகுது. அப்படி வந்து பல மாஸ் ஹீரோக்களோட பழைய படங்களை தூசி தட்டி ஒரு புது பிரிண்ட் போட்டு டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து அதை பார்க்கும்போது ரசிகர்கள்லாம் பழைய நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தெரிக்க விடுறாங்க. குறிப்பாக பழைய ரசிகர்களும் சரி, இன்றைக்கு அந்த படங்களை பார்க்காத டூ கேகிட்டும் சரி, ரெண்டு தரப்பும் தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது அந்த படங்களோட ரீச்சும் வசூலும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நமக்கே தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸான நம்ம தளபதி விஜயோட கில்லி படத்தோட வசூல் வந்து எல்லோரையும் மலைக்க வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி நோக்கி பயணப்பட்டுருக்கு இந்த படத்தோட வசூல். 350 தியேட்டரில் போட்டிருக்கேங்க. அது மட்டும் கிடையாது, பெங்களூர், கர்நாடகா, கேரளா இப்படி பல மாநிலங்களில் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா கில்லி படம் முதல் நாள் முதல் காட்சி 20 வருஷம் எப்படி ரிலீஸ் ஆச்சோ அந்த ரேஞ்சுக்கு மக்கள் ஓப்பனிங் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது விஜய்க்கு இப்படி ஒரு ஓப்பனிங், இப்படி ஒரு வசூல் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவருடைய போட்டியாளரான அஜித்துக்கும் அந்த வைப் இருக்க தான் செய்யும். ஸோ அதனை முன்னிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அஜித்தோட படங்களையும் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. குறிப்பாக வர மே 1 தேதி அஜித்தோட பிறந்த நாள். ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அஜித்தோட 3 படங்களை ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்காங்களாம். அந்த 3 படங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் படம் பில்லா 2, 2வது ஆசை, 3வது மங்காத்தா. இதில் வந்து ஆசை அஜித்துக்கு முதல் வெற்றி படம், கிட்டத்தட்ட அவர் அறிமுகமான 3வது படம்னு வச்சுங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்லா 2. இந்த படம் அஜித் மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம், ஆனால் இது ஒரு தோல்வி படம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்காத்தா, ஆல் டைம் பிளாக் பஸ்டர், அஜித்தோட 50வது படம். ஒரு 50வது படத்துக்கு ஒரு மாஸ் ஹீரோக்கு எப்படியெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், எப்படியெல்லாம் பில்டப் பண்ணணும், மாஸ் பண்ணணும் அப்படிங்கிற வித்தையை நம்ம வெங்கட் பிரபுகள் பார்த்தீங்கன்னா எல்லா வித்தையும் இந்த படத்தில் கொட்டியிருந்தார். ஸோ அதன் விளைவாக அந்த படம் மரண பிளாக் பஸ்டர். ஸோ இப்போ இந்த 3 படங்களும் நிச்சயமா மங்காத்தாவுக்கு தான் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும், வசூலும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 3 படங்களில் நீங்க எந்த படத்துக்கு அஜித்தோட இந்த 3 படங்களில் ஆசை, பில்லா 2, மங்காத்தா, இதில் 3ல எந்த படத்தை விரும்பி பார்ப்பீங்க, அது முதல் நாள் முதல் காட்சி எந்த படத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.